பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைவான ஒரு பலன், ஒரு குறைவே இல்லாதபடி ஒரு பூரணமான ஆசீர்வாதம், அது ஆண்டவருடைய விருப்பம். என் பிள்ளைங்க பூரணமான ஒரு ஆசீர்வாதத்தோடு இருக்கணும், ஒரு நிறைவான பலன், நிறைவான ஆசீர்வாதம். இங்கெல்லாம் ஓகே, இது பரவாயில்ல, அதில் தான் பிரச்சனை, இது நல்லா இருக்குது, அதில் தான் போராட்டம், அப்படி இல்லை. எல்லாத்துலேயுமே ஒரு பூரணமான ஆசீர்வாதம். ரூத் 2:12 ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தை சொல்லப்படுகிறது பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. கர்த்தர் அறியாத குடும்பத்திலிருந்து வந்த ரூத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லுகிற, நீ கர்த்தருடைய அடைக்கலத்தில் வந்திருக்கிற, அவருடைய செட்டையின் கீழே வந்திருக்கிற, உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக. நீங்கள் அப்படி இயேசுவுடைய செட்டைக்குள்ளே வந்துட்டீங்களா? அப்படி அடைக்கலத்துக்குள்ளே வந்துட்டீங்களா? அவர் தான் எனக்கு எல்லாம், அவர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர். அவருடைய செட்டைக்குள்ளே நான் வந்துடுறேன்னு சொல்லி அவருக்குள்ளே வந்துட்டீங்களா? முழுமையாக நீங்கள் அவருக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அவரால் நிறைவான பலன் கிடைக்குமா? நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தால் படிப்பில் நிறைவான பலன், வேலை செய்து கொண்டிருந்த வேலையில நிறைவான பலன், தொழில் செய்து கொண்டிருந்தா தொழிலில் நிறைவான பலன், நிறைவான ஆசீர்வாதம், ஒரு குறையுமே இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க, ஏதோ இருக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை, அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவர் என்னை குறையில்லாமல் நிறைவாக வச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை ரூத்துக்கு கொடுத்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவரால் உங்களுக்கு நிறைவான பலன் வரும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ விசுவாசத்தோட ஆண்டவர், உங்களுடைய செட்டைக்குள்ளே நான் வந்துடுறேன், உங்களுடைய அடைக்கலத்துக்குள்ளே வந்துடுறேன், எனக்கு நீங்கள் நிறைவான பலன் கொடுத்து ஆசீர்வதிப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்கள், அந்த ஆசீர்வாதம் வரும். சொல்கிறீங்களா? தகப்பனே, உம்முடைய அடைக்கலத்துக்குள்ளே, உம்முடைய செட்டைக்குள்ளே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு நிறைவான பலன் கொடுக்கிற தேவன் நீங்கள். என் வாழ்க்கையில் ஒரு சின்ன குறைவு கூட இல்லாதபடி எல்லா விதத்திலும் நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து மகிழ பண்ணுகிற என் ஆண்டவர் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் பெற்றுக்கொண்டேன், மகிழ்ச்சியோடு மை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.